ஹலோ வெல்கம் டு காக்கா கையானி. இந்த ரெண்டு நாளே வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகிற ஒரே விஷயம், தல அஜித் நடிச்சு வழங்கி இருக்கிற வலிமை திரைப்படத்தோட போஸ்டரா இதுன்னு சொல்லிட்டு இந்த போட்டோ பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த போட்டோ மட்டும் கிடையாதுங்க, தல ஃபேன்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கிரியேட்டிவிட்டியில ஏகப்பட்ட வலிமை போஸ்டர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம மே 1 தல அஜித்தோட பிறந்த நாள், அதனால இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து திருவிழா கோலம் பூந்திருக்கு. அதாவது தீபாவளி, ஒரு குட்டி தீபாவளின்னு சொல்லலாம் ட்விட்டர்ல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்கள் வந்து வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போட்டோவை நீங்க பாத்தீங்களா, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டோக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிரியேட்டிவிட்டியில ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோக்கள் எல்லாமே பாருங்க. அதே போல அஜித் ஃபேன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமா எதிர்பார்க்கறாங்க. இதே போல படத்தரப்பு வந்து இந்த போஸ்டர்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் வரும். இந்த போஸ்டரே வந்து பாத்தீங்கன்னா தல ஃபேன்கள் வந்து வேற லெவல்ல பண்றாங்க, நம்ம வந்து அதை விட பயங்கரமா பண்ணணும், இந்த போஸ்டர் முத கொண்டு சரி, அதே போல டீசரும் சரி, பயங்கரமா வேற லெவல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல ரசிகர்கள் விருப்பத்துக்காக இந்த படம் வந்து தீபாவளிக்கு வருமா வராதாங்கிறது படத்தரப்பு தான் முடிவு பண்ணணும். வாங்க அந்த போஸ்டர்கள் வேணும்.